இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய 4ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான். திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய 11ஆம் தேதி இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த ஆண்டு வியாழக்கிழமை குரு பெயர்ச்சி நிகழ உள்ளது. அதனுடைய சிறப்பு அம்சங்களை ஒவ்வொரு ராசிப்படி நம்ம பார்க்கலாம். வீரமான மேசராசி நேயர்களுக்கு அஷ்டமத்துல குரு நல்லது இல்லை அப்படின்னாலும் குருவோட பார்வையால நிறைய நன்மைகள் கிடைக்கும். வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டே வாங்க, நன்மை பிறக்கும். அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு இனி நன்மையூட்டக்கூடிய நம்பிக்கையான வாழ்க்கைக்கு சாத்தியம் அதிகம் இருக்கு. காதல் மலரக்கூடிய காலம், திருமண யோகம் கைகூடும், பொருளாதாரம் உயரும். அறிவாற்றல் நிறைந்த மிதுனராசிக்காரர்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், விரைய செலவு வரும், அதனால கொஞ்சம் கவனமாயிருங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மை பிறக்கும். மனோதைரியம் மிக்க கடகராசி நேயர்களுக்கு குரு பார்வை வந்துடுச்சு. லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம் எல்லாமே கைகூடுது, திருமண யோகமும் கைகூடுது. தென்திட்டை ராஜகுருவை வழிபட்டோம் அப்படின்னா இன்னுமே அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை பழு அதிகமாகும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும், அவசரப்பட வேண்டாம். பாடியில் எழுந்தருளியுள்ள குருவை வணங்க நல்லதே நடக்கும். அறிவாற்றல் கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும், திருமண யோகம் கைகூடும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது, தொழிலில் லாபம் போன்றவைகள் கைகூடும். மேதா தட்சிணாமூர்த்தியை வணங்க இன்னும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். காதல் உணர்வு கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு நோய்கள் தீரும், வேலையில் உயர் பதவி கிடைக்கும், துன்பம் நீங்கும். குருவித்துறை குரு பகவானை வணங்கினா இன்னுமே அதிகமான நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுப்பும் கடமை உணர்வும் அதிகரிக்கும், பணவரவு கிட்டும், கல்யாணம் கைகூடும், பதவி உயர்வு கிடைக்கும். சில ஆலயத்தில் நவக்கிரக குரு பகவானை திங்கள் தோறும் நாம வழிபட்டுட்டு வந்தோம்னா நன்மைகள் பெருகும். குரு பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட நேர்மை எண்ணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், சுப விரைய செலவு ஏற்படும், வீடு வாகனம் வாங்கலாம், கடன் குறையும், நோய் நீங்கும், தொழிலில் விருத்தி உண்டாகும், பணம் வந்த வண்ணமே இருக்கும். மகர ராசி நேயர்கள் எதையும் யோசித்து செயல்படுவார்கள். அந்த ராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவு நினைவாகும். திருமண யோகம் புத்திர யோகம் அனைத்தும் கைகூடும். கல்லால மரத்தடியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். சனி பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், காரியங்களை நிதானமாக யோசித்து செயல்படுங்கள். வீடு மனை வாங்கலாம், கடன் பிரச்சனை நோய் நொடி தீங்கும். வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வணங்க வேண்டும். குரு பகவானை ஆட்சிநாதனாக கொண்ட மீனராசி நேயர்களுக்கு கவலைகள் தீரும், வெளிநாடு செல்லும் வரும், எடுத்த காரியங்களில் வெற்றி தரும், முன்னேற்றம் வரும், பூர்வீக சொத்தினால் வருமானம் வரும், குழந்தை பாக்கியம் வரும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் குரு பெயர்ச்சிக்கு பரிகாரமாக திருச்செந்தூர் கடலில் குளித்து முருகனை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.